அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்திலிருந்து இன்று நாம் காண இருப்பது கழற்றறிவார் நாயனார் புராணம். இது சேரமான் பெருமாள் நாயனார் புராணம் என்றும் வழங்கப்படுகிறது. கார்கொண்ட கொடைக்கழறி டறிவார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் பெருமான் பாடுகிறார். திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பியோ மன்னர் பிரான் எதிர்வண்ணான் உடல் உவர் ஊறி நீரார் தன்னர் பிரான் தமர்போல வருதலும் தாழ்வணங்க என்னர் பிரான் அடிவண்ணான் என் அடிச்சேரன் என்னும் தென்னர் பிரான் கழறற்றறிவான் என்னும் சேரலனே. சேரர்க்கு தென்னர் வலம்பெருமார்க்கு சிவனளித்த வீரட் கடகரி முன்பு தன் பந்தி இவுளி வைத்த வீரர்க்கு வென்றி தரு புவில் வீரனை வெற்றி கொண்ட சூரர்க்கு எனதுள்ளம் நன்று செய்தாய் நன்று செய்தாய் இன்று தொண்டுபட்டே என்று நம்பியாண்டார் நம்பிகள் உருகி பாடுகிறார். யாவும் யாரும் கழறறினவும் அறிவும் உணர்வும் யாவும் யாரும் கழறினவும் அறியும் உணர்வும் இருதினை திறந்து உயிர்களும் கூறுவன யாவற்றையும் அறிந்திடம் உணர்வு பெற்றவரவர். அளவியில் பெருமை அகில யோனிகளும் கழற்று அறிந்து அவற்றின் உளம் மன்னிய மெய்யுறு துயரம் ஒன்றும் ஒழியா வகை அகற்றி களவு கொலைகள் முதலியன கடிந்து கழற்றறிவார்தாம். அளவற்ற பெருமை கொண்ட அனைத்து யோனிகளிலும் உள்ள உயிர்கள் யாவும் கூறுவனவற்றை அறிந்து அவற்றின் மனதிலுள்ள மெய்யுறு இடர்கள் எதுவும் பற்றாதபடி நீக்கி களவும் கொலைகளும் முதலாகிய தீமைகளை கடிந்து கழற்றறிவாகிய இவர் கழறல் என்றால் கூறல், அறிவார் என்றால் அறிந்து கொள்ளுதல், கழற்றறிவார் என்பதே இதன் பெயர் விளக்கம். இவர் ஊரில் எவ்வளவு ஒரு அழகான விஷயங்கள் இருந்தது என்பதை சேக்கிழார் பெருமான் பட்டியலிடுகிறார். காலை எழும் பல்கலையின் ஒளி களிற்று கன்று வடிக்கும் ஒளி சோலை எழும் மின் கரும்பின் ஒளி துரகச் செருக்கால் சுலவும் ஒளி பாலை விபஞ்சி பயிலும் ஒளி ஆடல் பாடல் முழவின் ஒளி வேலை ஒளியை விழுங்கி எழ விளங்கி ஓங்கும் வியப்பினதால். அதாவது அவருடைய அந்த ஊரிலே காலையில் பயிலப்படும் மறை முதலிய கலைகளின் ஒளியும் யானை கன்றுகளின் பிளரல் ஒளியும் சோலைகளிலிருந்து எழும் மெல்லிய வண்டுகளின் பண் இசைக்கும் ஒலியும் குதிரைகள் செருக்கினால் கனைத்துச் சுழலும் ஒலியும் பாலை விபஞ்சி யாழ் பயிலும் ஒலியும் ஆடல் பாடல்களுக்கு இசைய முழங்கப்படும் முழவின் ஒலியும் கடலின் ஒலியும் கீழ்ப்பகுதி மேல் எழுந்து விளக்கம் பொருந்தி மேலோங்கும் வியப்பினை உடையது அப்பதி என்று மிக அழகாக அந்த ஊரின் சிறப்பினை கூறுகிறார். இந்த சேரமான் பெருமானுக்கு பல சிறப்புகள் உண்டு. திருவிளையாடல் புராணத்திலேயே இவருடைய செய்தியை நாம் காண்கிறோம். இவர் மிகவும் இறைவனிடம் நெருங்கிய அன்பு பூண்டவர். இறைவனின் சிலம்பொலி கேட்ட பின்பே உண்ணும் பழக்கம் உடையவர். இவர் இறைவனை எப்படி வழிபட்டு இதனை பெற்றார் என்று பார்க்கும்போது வாசத் திருமஞ்சனம் பள்ளி தாமம் சந்தனம் மணித்தூபம் தேசின் பெருகும் செழுந்தீபம் முதலினவாயும் திரு அமுதும் ஈசருக்கு ஏற்ற பரிசிலால் அரிச்சித்து அருள் என்னாலும் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர் பொறுப்பு ஆர் சிலம்பின் ஒளி அளித்தார். இதை ரொம்ப கவனித்து பார்க்க வேணும். இறைவன் படைத்தது இவ்வுலகையும் அஞ்சு பூதங்களையும் இந்த ஐந்து பூதங்களாலான உடலையும் இந்த ஐந்து பூதங்களாலான உலகினையும் இறைவன் படைத்தான். அவன் படைத்தவற்றை கொண்டு படைத்த அவனுக்கே படைப்பிக்க வேண்டும். அவனால் படைக்கப்பெற்ற உலகத்தில் வரும் படைப்பினை கொண்டு அவனால் படைப்பிக்கப்பெற்ற நாம் அவன் படைத்ததை கொண்டு அவனுக்கே படைப்பிக்க வேண்டும். அதாவது பிருத்வி இந்த ஐம்பூத உபச்சாரங்கள் என்பது பிருத்திவியிலிருந்து மலர் வழிபாடு சந்தன வழிபாடு திருவமுத வழிபாடு
நீரிலிருந்து திருமஞ்சனம், பால், தயிர், இளநீர் முதலியவை. தீ மூலம் தீபம், கற்பூரம், பொன், மணிப்பணிகள். காற்று தூபம், சாமரை. ஒலி மணி வாத்தியம். இம்முறையினால் நாயனார் நித்தமும் பூஜை செய்து திருவஞ்சைக்களம் சபாபதி என்ற தமிழில் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதாக சிவத்திரு முதலியார் அவர்கள் கூறியுள்ளார். கூத்தர் பிரான் பீடத்தில் சிவ திருவஞ்சைக்களம் சபாபதி இவ்வாறு திருவஞ்சைக்களம் சென்று சிவபூஜை செய்து இருந்தவர் பலர். இவ்வாறு அவர் இருக்கும்போது சங்க புலவரின், நாம் சொன்னோம் அல்லவா திருவிளையாடல் புராணத்திலும் இவருடைய பானபத்திரருக்கு இறைவன் ஓலை வழங்கி அனுப்பினான். திருமுக பாசுரம் என்று பெயர் புகழ் படைத்தது அது. முதலில் கடிதத்தை எழுத கற்றுக் கொடுத்தவர் சிவபெருமான். யார் அனுப்புவது, யாருக்கு அனுப்புவது, எதை வேண்டி அனுப்புவது, அனுப்புவரின் கையெழுத்து, இவ்வாறு ஒரு முறைமையை ஏற்படுத்தி கொடுத்தவர் இவர். மதி மலி புரிசை என்று தொடங்கும் அந்த பாடலை சங்கப்புலவர் திருமுகத்தை தலைமேல் கொண்டு பத்திரனார் அங்கு அப்பொழுதே புறப்பட்டு மலைநாடு அணைய வந்து ஏதி துங்க புரிசை கொடுங்கோளூர் தன்னில் மிகுந்து துண்ணுகொடி மங்குள் தொடங்கும் மாளிகை முன் வந்து மன்னருக்கு அறிவித்தார். பானபத்திரன் இவ்வாறு இறைவனுக்கு அளிக்கிறார், மீன் சேரமான் பெருமாளுக்கு அளிக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அடியேனையும் பொருளாக கொண்டு திருமுகத்தினை கொண்டு அணைந்த போதே என்று கூறி அப்பாணரும் கொடி சேர்ந்த விடையினையுடைய இறைவனார் வழங்கி அருளிய திருமுகத்தினை கையில் கொண்டு வணங்கிட மன்னரும் திருமுகத்தை வாங்கி அதனை தன் முடிமேற்கொண்டு ஆனந்த கூத்தாடி மொழி குழறி கண்களில் இருந்தும் பொழியும் ஆனந்த கண்ணீர் பெருகிட, அந்த கண்ணீர் எப்படி பெருகி ஓடிச்சாம், அவருடைய திருமார்பில் இடப்பட்ட திருநீற்றின் வழி பரவி நிலத்தில் பலமுறையும் வீழ்ந்து வணங்கினார். இவ்வாறு சேரமான் அருள் செய்தார். ஒரு நாள் இவர் வந்து பூஜை செய்கிறார், ஆனால் அவருக்கு அந்த இறைவனின் ஒளி கேட்கவில்லை. ஆடல் சிலம்பின் ஒளி கேளா, அதாவது பூசை கடிது முடித்து அடியேன் என்னோ பிழைத்தது என பெருமி. இவர் ஒரு நாள் பூஜை செய்கிறார். அந்த பூஜையின் முடிவில் ஒவ்வொரு நாளும் இவருக்கு சிவபெருமானின் அந்த சிலம்பு ஒலி கேட்கும். கழல் திருவடி, அதில் உள்ள அந்த அரி, அந்த ஓசை கழற்றறிவார் அப்படியும் பொருள் கொள்ளலாம். அந்த ஓசை கேட்கும். இவ்வாறு இவர் பூஜை முடித்தவுடன் ஓசையின் ஒலி கேட்கவில்லை. பூசை கடிது முடித்து அடியன் என்னோ பிழைத்தது என பொறுமி, ஆசை உடம்பால் மற்ற இனி வேறு அசையும் இன்பம் யாது என்று தேசின் விளங்கும் உடைவாளை உருவி திருமார்பில் நாட்ட ஈசன் விரைந்து திருச்சிலம்பின் ஓசை மிகவும் இசைப்பித்தார். இவர் பூஜை செய்கிறார். பூஜையின் முடிவில் ஒளி கேட்கவில்லை. இனிமேல் நான் இருந்து என்ன பலன், ஏதோ ஒரு பிழை செய்து விட்டேன் என்று கருதி அந்த உடைவாளை உருவி தன்னுடைய மார்பில் சொருகப்பாய்கிறார். ஆசை உடம்பால் மற்ற இனி வேறு அசையும் இன்பம் யாது, இன்பம் அசையும் தன்மை கொண்டது, வேறு அசையும் இன்பம் அசையும் தன்மை கொண்டது. எனவே தன்னுடைய ஒளிரும் மார்பை உருவி மார்பில் நாட்டிட அந்நிலையில் இறைவனார் மிக்க விரைவில் திருச்சிலம்பின் ஒளியினை அதிகமாக ஒழிப்பித்தார். ஆடல் சிலம்பின் ஒளிகேளா உடைவாள் அகற்றி அங்கை மலர் கூட தலைமேல் குவித்தருளிக்கொண்டு விழுந்து தொழுந்து தொழுது எழுந்து நீடப்பரவி மொழிகின்றார். நெடுமால் பிரான் அருமறை முன் தேடதற்கு அறியாய் திருவருள் முன் மொழிய செய்யாது ஒழிந்தது என்றார். இங்கே எனக்கு கேட்க வைக்கலையே எதனால் என்று கேட்கிறார். என்ற பொழுதில் இறைவர் தாம் எதிர்நின்று அருளாது எழும் ஒளியால் மன்றில் இடை நம் கூத்தாடல் வணங்கி வந்தொண்டன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உரை சேர்ப்பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வரத்தாழ்ந்தோம் என்றார். அதாவது இறைவன் நேரில் வராமல் அசரீரியாக கூறுகிறார். மன்றில் இடைநம் கூத்தாடல் வந்து வணங்கி, நான் ஆடும் மன்றில் வந்து வணங்கி வந்தொண்டன் சுந்தரன், இறைவனே சுந்தரரை வந்தொண்டன் என்று அழைக்கிறார். வந்தொண்டன் ஒன்றும் உணர்வால் இணைந்து நம்மை போற்றி உரை சேர்ப்பதிகம் பாடுவதால்
உரை சேர்ந்த பதிகம் பாடுவதால் நின்று கேட்டு வர தாழ்ந்தோம். அதை நின்று கேட்டுட்டு வர்றதுக்காக எனக்கு தாமதமாச்சுப்பா என்று கூறுகிறார். இங்கு மட்டும்தானா, இன்னும் நிறைய இடத்துல அவர் அந்த மாதிரி பாடலை பறிக்கொடுத்தார் என்று நாம் அறிகிறோம். நின்று கேட்டார், அதாவது தமிழின் இசையை நின்று அருள்கிறார் இறைவன். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. என்னே அடியார்க்கு இவரருளும் கருணை இருந்தவாறு என்று புன்னியர் சடையார் திருநடம் செய்ப்புலியூர் பொன்னம்பலம் இறைஞ்சி தன்னேர் இல்லா வன்தொண்டர் தனையும் காண்பான் என விரும்பி தன்னேர் இல்லா தனக்கு நிகரில்லாத இறைவனே வன்தொண்டன் என்று அழைக்கப்பட்ட சுந்தரனை காண விரும்பி நமக்கு அவர் வந்து கிளம்பி போகிறாரு. சுந்தரரை பார்த்து மகிழ்கிறார். சுந்தரனோடு இணைந்து சில நாட்கள் வாழ்கிறார். ஆரூர் வருகிறார். எதிர்கொண்டு வரவேற்கிறார் சுந்தரரும். பறவையோடும் அவர் சில நாள் தங்கி இருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் திருவஞ்சிக்கலம் என்னும் சந்நிதியில் சென்று, இந்த பூவுலகு வாழ்வு போதும் ஐயனே, இனி நான் அங்கு வருகிறேன் என்று சுந்தரர் வேண்டுகிறார். அப்பொழுது ஆண்டவனும் அதற்கு இசைந்து வெள்ளையானையை அழைத்து வர பணித்தார். அப்பொழுது தேவர்கள் திருவஞ்சைக்களம் வந்து இறைவனை அழைத்து வர பணிப்பதை கூறினர். சுந்தரர் மகிழ்ந்து புறப்பட்டார். நீராடி கொண்டிருந்த சேரமானுக்கு இந்த செய்தி தெரிகிறது. உடனடியாக அவர் குதிரை ஏறி ஆலயம் வந்தார். ஆனார் அதற்குள் சுந்தரர் புறப்பட்டு விட்டார். எனவே சேரமான் பெருமான் குதிரையின் காதில் பஞ்சாட்சரம் ஓதுகிறார். அப்பொழுது குதிரை ஆகாயத்தில் பறந்து பயணித்ததாம். வழியில் சென்ற வெள்ளை யானையை வலம் வந்து வெள்ளையானை கைலாயம் செல்வதற்கு முன்பே சேரமானின் குதிரை கைலாயம் சென்று அடைந்தது. பல வீரர்கள் நாமும் சேரமானை போல செல்ல முடியவில்லையே என்று உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர் என்று நமக்கு தெரிய வருகிறது. அவ்வாறு உயிரை மாய்த்து கொண்ட வீரர்களும் சிவலோகம் சென்றனர். சிவலோகத்தில் கைலை வாயிலில் நின்று சுந்தரரை வரவேற்று பல வாயில்களை கடந்து அவர் இறைவனை அடைந்தார். நான் அழைக்கவில்லையே, எவ்வாறு வந்தாய் என்று இறைவன் கேட்கும்போது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளை நினைத்த மாத்திரத்தில் இங்கு வந்தேன், அவருடைய திருவடி பக்தியே என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று கூறினார். இவ்வாறு சுந்தரர் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகிறார். அத்தகைய அடியார்க்கும் அடியேன் என்று பாடுபவரை மனதில் நினைத்தால் போதும் இறைவனை அடையலாம் என்பதற்கு சேரமான் பெருமான் நாயனாரின் புராணம் ஒரு மிகச்சிறந்த சான்றாகும். இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். கைலை ஞான உலாவை, இவர் இயற்றிய கைலை ஞான உலாவை தேவர்கள் இறைவன் முன் பாடியுள்ளனர். அதை கேட்டு சிவன் மகிழ்ந்தார். சிவகணங்களில் தலைவரானார். சேரமான் பொன் வண்ணத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை போன்ற நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இவை அனைத்தும் 11 திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒருமுறை இவருடைய பக்திக்கு ஒரு சான்று, இவர் மன்னராக இவரை முடிசூட்ட விரும்பும் போது அவர் கூறியது என்னவென்றால், மக்களின் மனதில், அதாவது அனைத்து உயிர்களின் உள்ளத்தில் உள்ளதும் அவைகள் பேசிக்கொள்வதையும் நான் அறிய வேண்டும், அப்பொழுதுதான் என்னால் குறைவில்லாத ஒரு ஆட்சி தர முடியும் என்று நினைத்து உயிர்கள் அனைத்தும் கழறுவதை, அதாவது சொல்வதை தனக்கு புரியும் புரியும் தன்மை வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டவர். ஒரு மன்னன், ஒரு அமைச்சன், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம். அனைவரை பற்றிய புரிதலும் வேண்டும், அனைவர் பேசுவதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் பார்க்கிறோம். ஒருமுறை ஒரு வண்ணான் ஒருவன் உவர் மண்ணில் துணி துவைத்து வருகிறான். அவனுடைய உடம்பெல்லாம் உவர் மண் படிந்துள்ளது. அந்த வேவையினால் அது திருமண் திருநீர் போல் தெரிகிறது. இவர் அவருக்கு அடியவர் என்று நினைத்து இவர் நமஸ்கரிக்கிறார். அப்பொழுது வண்ணான் வந்து தான் வண்ணான் என்று உரைக்க, அதற்கு அவர் நான் அடியேன், நான் சேரன் அடியேன் என்று பாடுகிறார். அந்த அளவுக்கு எவ்வளவு சிறப்பானது, இறங்கி வழிபடுகிறார் அவர் அவனுக்கு, அந்த வண்ணானை. அந்த அளவுக்கு மிகவும் இறையின் நெறியில் மூழ்கியவர், திருநீற்றுக்கு அத்தனை ஏற்றம் கொடுத்தவர் கழற்றறிவார் நாயனார் என்கின்ற சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனார், கழற்றறிவார் நாயனார் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம்.